ஹலோ, வெல்கம் டு நாகாஸ் கிச்சன் டிலைட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குகை சேலம் கோழி எசன்ஸ். அஞ்சு தலைமுறையாக இதே ரெசிபி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி. இது முக்கியமான தேவையான பொருட்கள், இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் செய்முறை வரும்போது ஒவ்வொன்றும் சொல்கிறேன். ஒரு வடைசட்டியில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. இட்லி அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா செவக்கிற மாதிரி வறுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் செவந்து வரும். அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, லவங்கம், வரமிளகாய், பேடகி மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்தணும். தனியா ஒரு டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூனு, சோம்பு ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன், கசகசா ஒரு டீஸ்பூன், கசகசா அரை டீஸ்பூன், பட்டை ரெண்டு, லவங்கம் ரெண்டு, இஞ்சி ஒரு இன்ச்சு, பூண்டு ஒரு நாலு, வரமிளகாய் ஒரு நாலு, பேடிகி ஒரு மூணு, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் துருவுன தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா செவந்து வரும், கோல்டன் ப்ரௌன் ஆகி வரும், அது வரைக்கும் வறுக்கணும். தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லே வரும், தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வர வரைக்கும் வறுக்கணும். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு கூல் ஆனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஒரு குக்கரில் எண்ணெயை காய வச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பை பொரிக்கணும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போடணும். கடுகு வடித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தக்காளி பழம் ஒன்று நல்லா நசுக்கி விட்டு சேர்த்திக்கோங்க. நல்லா வதங்கி வரணும். அப்புறம் கோழி பாய்லர் கோழி ஒரு அரை கிலோ சேர்த்திக்கோங்க.
நல்லா வதக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. விளக்கெண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்திக்கோங்க. செலவுன்னு சொல்லுவாங்க, எசன்ஸ் செலவுன்னு சொல்லுவாங்க சேலம் குகையில். இட்லி தோசை முட்டை தோசை பணியாரம் எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எசன்ஸ் குகை எல்லார் வீட்லேயும் இந்த எசன்ஸுமா. காலையில் டிஃபன் கூட இந்த எசன்ஸ் அமேசிங். நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எசன்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி ஒரு 2 கப் தண்ணி. எசன்ஸ் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ரொம்ப கெட்டியான குழம்பு கிடையாது. சவுத் இந்தியன் டிஃபன் ஐட்டம் கூட எக்ஸலண்ட்டாக மர்ஜ் ஆகும். நல்லா மேட்ச். இந்த மாதிரி செஞ்சுட்டு 2 விசில் விட்டுட்டு இப்படி இறக்குனோம்னா இந்த மாதிரி இருக்கும். சுவையான கோழி எசன்ஸ் குகை ஸ்டைல் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.